வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு பாய் வீட்டு சமையல். நம்முடைய உடலுக்கு நன்மை தரக்கூடிய கோதுமை சுண்டல், அதை எப்படி செய்யணும்னு சொல்லி தான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இந்த நேரத்தில் நோய் தொற்று அதிகமாக பரவி கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நம்ம உடலுக்கு அதிகமாக நன்மை தரக்கூடிய உணவு வகைகளை எடுத்துக்கிட்டால் ரொம்பவே நமக்கும் நல்லது, நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நல்லது. அதை பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி நம்ம கோதுமை சுண்டல் வீடியோவை எடுத்திருக்கிறோம். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக இருக்கும், யார் வேணாலும் செய்யலாம், எப்போ வேணாலும் செய்யலாம், எந்த நேரத்தில் வேணாலும் சாப்பிடக்கூடிய ஒரு ரெசிபி தான் இது. காலையிலையும் சாப்பிட்லாம், மாலையிலையும் சாப்பிட்லாம், நம்மளுடைய விருப்பம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரத்தில் வந்து நான் தண்ணி ஊற்றிருக்கிறேன். எதுக்குன்னா வந்து சுடுதண்ணி வைக்கிறதுக்கு. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து கோதுமையை வந்து அதில் போட்டு நல்லா வேக வைக்கணும். கோதுமையை வந்து நம்ம போடுறதுக்கு முன்னாடி நல்லா சுத்தம் பண்ணி கழுவி வச்சுருக்கணும். சரிங்க, நம்ம கோதுமை சுண்டல் செய்கிறதுக்கு முன்னாடி கோதுமை பற்றி ஒரு சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த கோதுமை பார்த்திங்கன்னா கிமு 900 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து துருக்கியில் உள்ள ஒரு பகுதியில் வந்து பயிரிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ஒவ்வொரு பகுதியாக பரவி இன்றைக்கி வந்து உலகம் முழுக்க வந்து ஒரு அசைக்க முடியாத வந்து ஒரு உணவுப் பொருளாக வந்து இன்றைக்கி கோதுமை இருக்குது. கோதுமை பார்த்திங்கன்னா ஒரு புல் வகையை சேர்ந்த ஒரு தாவர பயிர்னு சொல்லுவாங்க. உலக அளவில் பார்த்திங்கன்னா வந்து அரிசி, மக்காச்சோளம், இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து அதிகமாக வணிகம் செய்யக்கூடிய ஒரு உணவுப் பயிர் எதுன்னு கேட்டிங்கன்னா வந்து அது கோதுமை தான். சரிங்க, அது என்ன காரணம்னு சொல்லி பார்த்திங்கன்னா இதோட பயன்கள் தான் காரணம். நகர்ப்புற வாழ்க்கைக்கு வந்து உகந்த மாதிரி இந்த கோதுமை வந்து அவங்களுக்கு வந்து ரொம்பவே செட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து அவங்க மேக்ஸிமம் வந்து கோதுமை தான் வந்து லைக் பண்ணி சாப்பிட்டுருக்குறாங்க. குறிப்பாக இந்தியாவில் பார்த்திங்கன்னா வந்து பஞ்சாப் மாநிலம் முழுவதுமே அவங்களுடைய முக்கிய உணவே வந்து கோதுமை தான். அதே போல் வட மாநிலங்கள் முழுவதுமே வந்து ஒரு முக்கியமான உணவுப் பொருள் எதுன்னு கேட்டிங்கன்னா கோதுமை தான் சொல்லுவாங்க. நம்முடைய பகுதி அதாவது தென் மாநிலங்களில் பார்த்திங்கன்னா வந்து கோதுமை வந்து தவிர்க்க முடியாத இரண்டாம் கட்ட உணவாக இருக்குது. ஏன் இதை எல்லாருமே விரும்பி சாப்பிட்றாங்கன்னு சொல்லி பார்த்திங்கன்னா வந்து இதோட சத்துக்கள் தான் காரணம். அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா வந்து சுகர் பேஷண்ட்டு, சக்கரை நோய் உள்ளவங்க வந்து இது அதிகமாக வந்து மேக்ஸிமம் எடுத்துக்கிறாங்க. சக்கரையுடைய அளவே வந்து கணிசமாக இதை வந்து குறைச்சிருது. இதோட பயன்களை வந்து நான் பின்னாடி சொல்கிறேன். இப்போ வந்து கோதுமை சுண்டலுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு சொல்லி பார்த்திங்கன்னா வந்து நறுக்கிய வெங்காயம் 1, கடலைப்பருப்பு கொஞ்சம், கடுகு கொஞ்சம், சீரகம் கொஞ்சம், காஞ்ச மிளகாய் கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம், எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக எடுத்துக்கிட்டாலே போதும். தேவையான பொருட்கள் இவ்வளோ மட்டும்தான். இதுக்கப்புறம் வந்து கோதுமை சுண்டல் எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்த்துடலாம். இதுக்கப்புறம் கோதுமை சுண்டல் செய்யக்கூடிய ஒரு பாத்திரத்தை எடுத்து அதில் வந்து தேவையான அளவு, அதாவது வந்து ஒரு 100 ml அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கணும். ஆயில் ஹீட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் கடலைப்பருப்பு, கடுகு, சீரகம் இதை மூணுத்தையும் ஒன்றா போட்டு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வந்து வதக்கிடணும். கூடவே நம்ம நறுக்கி வச்சுருந்த காஞ்ச மிளகாயையும் சேர்த்துடலாம். நீங்கள் இப்போ தான் பாய் வீட்டு சமையல் சேனலில் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தொடர்ந்து வீடியோக்களுக்கான பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுறேங்க. அப்படின்னா தான் நம்ம போடக்கூடிய வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கண்டினியூவாக வந்துனே இருக்கும். அதே மாதிரி வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அப்படின்னா தான் வந்து இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு வந்து எப்படி செய்யணும்னு சொல்லி தெரிஞ்சிக்க முடியும். ஸோ இப்போ மேக்ஸிமம் வந்து எல்லாமே வதங்கிடுச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து கருவேப்பிலையும் நறுக்கி வச்சுருந்த வெங்காயத்தையும் நம்ம சேர்த்துக்கணும். வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷம் வரைக்கும் வதக்கினே இருக்கணும். நம்ம எந்தளவு வதக்குறோமோ அந்தளவுக்கு வந்து கோதுமை சுண்டலோட டேஸ்ட்டு அதிகமாக இருக்கும். சரிங்க, இது ஒரு பக்கம் வதங்கிட்டே இருக்கணும். இப்போ வந்து கோதுமையோட சத்துக்கள் பற்றி நம்ம பார்த்துடலாம். ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம், சர்க்கரை நோயாளிகளுக்கு வந்து ரொம்பவே இது பயனுள்ளாக இருக்கும்னு சொல்லிட்டு சர்க்கரையோட அளவு வந்து குறைக்குதுன்னு சொல்லி சொல்லியிருக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இதில் வந்து நார்ச்சத்து அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து கோதுமை ரெசிபி வந்து அதிகமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய நச்சுக்கள் வெளியேறி நம்மளுடைய உடலை வந்து நம்ம பாடியை வந்து எப்பவுமே ஃப்ரெஷ்னஸ்ஸாக வச்சுக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து எல்லாருக்குமே வந்து முடி வந்து அடர்த்தியாக இருக்கணும், முடி கொட்டக்கூடாது அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த கோதுமை வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எதனாலும் சொல்லி பார்த்திங்கன்னா வந்து கோதுமையில் வந்து ஜிங்க்குன்ற ஒரு சத்து அதிகமாக இருக்குது. இந்த ஜிங்க் சத்து தான் நம்ம தலைமுடியை வந்து அடர்த்தியாக வச்சுக்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து நம்ம வேக வச்சுருந்த கோதுமையை வந்து போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வதக்கிய மசாலாவும் கோதுமையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகிற அளவுக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கினே இருக்கணும். கோதுமை வேக வைக்கும் போது நம்ம ஆல்ரெடி நம்ம உப்பு போட்டுட்டோம். ஸோ அதனால் வந்து நம்ம இப்போ உப்பு போட தேவலம். நீங்கள் கோதுமை வேக வைக்கும் போது உப்பு போட இல்லைன்னா இந்த நேரத்தில் வந்து நம்ம சால்ட்டை வந்து லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம உப்பு போட்டதுனால இப்போ அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. இது பார்த்திங்கன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நம்ம வதக்கினே இருக்கிறது ரொம்பவே நல்லது. இது ஒரு பக்கம் மிக்ஸ் ஆகிட்டே இருக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா வந்து கோதுமையில் வந்து மூணாவதாக வந்து ஊட்டச்சத்து அதிகமாக இருக்குது. அதாவது கோதுமையில் வந்து வைட்டமின் பி வந்து அதிகமாக இருக்குது. வைட்டமின் பியோட ஒர்க்கு என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா வந்து இதை வந்து நம்மளுடைய உடலை வந்து ஒரு நாள் முழுக்க வந்து சோர்வடையாமல் ஃப்ரெஷ்னஸ்ஸாக வச்சுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கோதுமையை இன்னும் லைக் பண்ணுறதுக்கு ஒரு முக்கிய ரீசன் என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா வந்து சீக்கிரம் செரிமானம் ஆகிடும். குறிப்பாக பெண்களுக்கு வந்து மார்பக புற்றுநோய் வராமல் தடுக்க இந்த கோதுமையை வந்து ஒரு பயனுள்ளதாக இருக்குது. அதே மாதிரி ஞாபக சக்தி குறைவாக இருக்குதுன்னு சொல்கிறவங்க, மனநலம் பாதிக்கப்பட்டன்னு சொல்லி சொல்கிறவங்க, இவங்க வந்து கோதுமை வந்து அதிகமாக எடுத்துட்டாங்கன்னா அதில் வந்து ரீஃப்ரெஷ் ஆகிறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது.
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து நம்மளுடைய நரம்பு மண்டலம் வந்து ஸ்ட்ரென்த்து வந்து லாஸ் ஆகிடுச்சின்னு சொன்னிங்கன்னா நம்மளுக்கு பக்கவாதம் ஏற்படுறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த பக்கவாதத்துலேருந்து ரிலீஃப் ஆகிறதுக்கு வந்து இந்த கோதுமை வந்து அதிகமாக பயனுள்ளதாக இருக்குது. இதே மாதிரி ஏகப்பட்ட பயன்களை வந்து நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அந்தளவுக்கு வந்து கோதுமையில் வந்து குவிஞ்சி கிடக்குது. ஸோ இந்தளவு பயன் தரக்கூடிய கோதுமையை வந்து யாருமே மிஸ் பண்ணக்கூடாது. ஸோ குறிப்பிட்ட அளவு உங்கள் லைஃப் ஸ்டைலில் வந்து கோதுமையை வந்து சேர்த்துக்குங்க. அவ்வளோதான், இதுக்கப்புறம் வந்து கோதுமை சுண்டல் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து நறுக்கிய கொத்தமல்லியை வந்து பரவலாக போட்டு விட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துடலாம். வைட்டமின் அதிகமாக நிறைந்த ஒரு கோதுமை சுண்டல் வந்து இப்போதைக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஒரு வித்தியாசமான ஒரு கோதுமை சுண்டல், நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க சின்னவங்க யார் வேணாலும் சாப்பிடக்கூடிய ஒரு கோதுமை சுண்டல் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம். உங்களுக்கும் இதை சாப்பிடணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கோதுமை ரெசிபியோட அருமை வந்து பார்க்கும்போதோ சொல்லும் போதோ தெரியாது, அதை நம்ம சாப்பிட்டு அனுபவிக்கும் போது தான் வந்து அதோடய பயன்களை பற்றி நமக்கே தெரிய ஆரம்பிக்கும். ஸோ மறக்காமல் செஞ்சு பாருங்கள். நம்மளோட உடல் வலுப்பெறவும் மனம் வலுப்பெறவும் மறக்காமல் இதை செஞ்சு பாருங்கள். இந்த கொரோனா நோயிலிருந்து பாதுகாக்க இதுவும் ஒரு வகையில் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும். தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பாய் விட்டு சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோக்களுக்கான பில் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃபுல் வீடியோ.